Fantastic Jayachandran Pallikaranai மற்றும் Jayachandran Textiles ரங்கநாதன் தெரு எங்களை நான்காம் பாலினமாக அறிவிக்க வேண்டும் என நடிகரும் இன்டர்செக்ஸ் கம்யூனிட்டியைச் சேர்ந்தவருமான எஸ்ஆர் சக்கரவர்த்தி தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் கோரிக்கை வைத்துள்ளார். ஆண் பெண் எனும் இரண்டு பாலினங்களை தாண்டி திருநங்கை திருநம்பி எனும் மூன்றாம் பாலினம் இருப்பதும் அவர்களுக்கு உரிய அங்கீகாரங்களை அளிப்பதும் இப்போதுதான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிகழ்ந்து வருகிறது. ஆனால் அதுபோல 60க்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகையான பாலினங்கள் இருப்பதாக அறிவியல் உலகம் சொல்கிறது. அதில் ஒரு பகுதிதான் LGBTIQA கம்யூனிட்டி. இதில் உள்ள இன்டர்செக்ஸ் கம்யூனிட்டியைச் சேர்ந்தவர்கள் தமிழில் இடையிலிங்க மனிதர்கள் என அழைக்கப்படுகின்றனர். உலகம் முழுவதிலும் தற்போதுதான் இடையிலிங்க மனிதர்கள் குறித்த பார்வை விரிவடைய தொடங்கியிருக்கிறது. பிறப்பால் பெண் மற்றும் ஆண் பிறப்புறப்பை கொண்ட அல்லது தெளிவற்ற பிறப்புறுப்பை கொண்ட மனிதர்களே இடையிலிங்க மனிதர்கள் ஆவர். அந்த வகையில் இடையிலிங்க மனிதராக பிறந்து அதனால் உண்டாகும் பல்வேறு உடல் உபாதைகளை எதிர்கொண்டு சமூக கேலிகளை புறந்தள்ளி ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக நடிகராக பன்முகத்தன்மையுடன் வெளிப்பட்டு வரும் எஸ்ஆர் சக்கரவர்த்தி அமைச்சரிடம் முன்வைத்த தனது 6 கோரிக்கைகள் பற்றி நம்மிடம் விவரிக்கிறார். வணக்கம். நேற்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை சந்திச்சு வந்து நான் வந்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருந்தேன். 6 கோரிக்கைகளை முன்வைத்து, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இன்டர்செக்ஸ் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருந்தது. இப்போ நம்ம நக்கீரன் மூலமாக இணையதளம் மூலமாக வந்து நிறைய மக்களுக்கு வந்து இன்டர்செக்ஸ் அப்படின்ற ஒரு மனிதர்கள் இருக்காங்க அப்படின்றது வந்து சென்று சேர்ந்துருக்கு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனைகளை இப்பொழுதும் நாங்கள் எதிர்கொண்டுட்டு தான் இருக்கோம். இன்னும் நிறைய பேர் வெளியில் வரத்துக்கு தயங்கிட்டு பயந்துட்டு தான் இருக்காங்க. நான் வந்து முன் வந்தேன், எனக்கு அப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன நான் வெளிப்படுத்தினேன். அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையா நம்ம நக்கீரனுடைய பேட்டியுடைய பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓராண்டு நக்கீரன் பேட்டிக்கு பிறகு அப்படின்ற அந்த நேர்காணல்ல வந்து நான் சொல்லியிருந்தேன். அதுதான் வந்து கோரிக்கையா வந்து இன்னைக்கு நான் வந்து மனுவா கொடுத்திருந்தேன். முதல் கோரிக்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பாலினம் சம்பந்தமாக வந்து 5ஆம் வகுப்புலேயே நம்ம வந்து பாடத்திட்டத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது 8th 9th படிக்கும்போது நம்ம செக்ஸ் எஜுகேஷன் நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். 5ஆம் வகுப்புலேயே வந்து நம்ம பாலினம் சம்பந்தமான வகுப்புகளை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நான் கோரிக்கை விடுத்திருந்தேன். ஏன் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு 8th 9th 7th அந்த டைமில் தான் அந்த மாறுதல்கள் ஏற்படும். LGBTIQA ஒரு திருநங்கையாக இருக்கிறவங்க தங்களை திருநங்கையா உணர்வாங்க. இன்டர்செக்ஸா இருக்கிறவங்களுக்கான அந்த மரபணு ரீதியான பிரச்சனைகளோ இல்ல மாற்றங்களோ எல்லாமே அந்த நேரத்துல தான் ஏற்படும். இப்ப என்ன மாதிரி உள்ளுறுப்புகள் கொண்டு இருக்கக்கூடிய இன்டர்செக்ஸ், இப்ப நான் வந்து ஒரு ஆணா இருந்து நான் வந்து பீரியட்ஸ் ஆனேன், சில பேர் ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் சேர்ந்து பிறந்தவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாறுதல்கள் வந்து எப்ப தெரிய வரும்னா அந்த 7th 8th வந்து தெரிய வரும். அப்ப நம்ம அந்த 5ஆம் வகுப்புல பாலினம் சம்பந்தமான வகுப்புகளில் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நிறைய பாலினங்கள் இருக்கு. நிறைய பாலினங்கள் இருந்தாலும் நம்ம வந்து முக்கியமா LGBTIQA சொல்லிட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ அதை பத்தி நம்ம கொண்டு வரும்போது சக மாணவர்களுக்கு அந்த ஏஜ்ல வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து ஒரு வித்தியாசமா தெரியாது. அந்த இடத்துல கேலி கிண்டல் இருக்காது. இப்போ திருநங்கைகளுக்கு ஒரு பள்ளிக்கூடம், இன்டர்செக்ஸ்க்கு ஒரு பள்ளிக்கூடம், நம்ம தனித்தனியா வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து எல்லாருக்குமான பொதுவான உலகம், எல்லாருமே ஒன்னா வாழறதுக்காக படைக்கப்பட்டதுதான். ஸோ வந்து இங்கே வந்து புரிதல் இல்லாததுனாலதான் அந்த இடத்துல வந்து வேற்றுமையும் கிண்டல் கேலியும் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இதனால வந்து படிப்பை வந்து இழந்துடுறாங்க. ஏன்னா ஒரு மனிதருக்கு அடிப்படையாக படிப்பு ஒரு விஷயத்த நம்ம கொடுத்தாலுமே அவங்க வாழ்க்கையில எந்த இடத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம வந்து எதிர்கொண்டு வாழறதுக்கான ஒரு தன்மை வந்து வந்துடும். ஸோ அந்த 5ஆம் வகுப்பு படிக்கும்போது நம்ம பாலினம் சம்பந்தமா நம்ம வந்து படிப்பு சொல்லி கொடுக்கும்போது அந்த மாற்றம் ஏற்படும் போது அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அதே சமயத்துல நான் படித்த பள்ளியில வந்து ஆசிரியர்கள் என்னை ஏற்க மறுத்து என்னை பள்ளியில இருந்து வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அப்ப எஜுகேஷன்ல அது வரும்போது ஆசிரியர்களுக்கும் அதை பத்தி தெரியும், அந்த மாதிரி குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது தெரியும். பெற்றோர்களுக்கும் அந்த LGBTIQA பத்தி தெரியும். ஸோ அந்த குழந்தைகள்கிட்ட ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து அவங்க ரொம்ப சாதாரணமா எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல் வாழ்வு அமையறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால முதல் கோரிக்கையா நான் அதை வச்சிருந்தேன். இரண்டாவது கோரிக்கையா பாத்தீங்கன்னாக்கா நம்ம கழிவறை, அதாவது நான் படிக்கும் போதெல்லாம் வந்து கழிவறை கிடையாது, கிரவுண்ட்ல தான் போய் போகணும். அப்ப நான் வந்து 5th லீவ்லேயே நான் வந்து மெச்சூர் ஆயிட்டதுனால எனக்கு 6th எனக்கு ப்ளீட் ஆயினதுனால என்னால கிரவுண்ட்ல போய் யூரின் போக முடியாது. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் போய் போவேன். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் அந்த மாதிரி போறத ஒரு பையன் வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்து நான் சில பிரச்சனைகளை எதிர்கொண்டேன். இப்போ வந்து பாத்ரூம் இருக்கு, ஆண் பெண்ணுக்கான பாத்ரூம் இருக்கு.
இப்ப அந்த மாறுதல்கள் ஏற்படும் போது பாத்தீங்கன்னா, ஒரு திருநங்கையா இருக்கிறவங்க ஆண் பாத்ரூம்குள்ளார போறதா பெண் பாத்ரூம்குள்ளார போறதான்னு யோசிப்பாங்க. என்ன மாதிரி உள்ளுறுப்பு கொண்டு இருக்கக்கூடிய இன்டர்செக்ஸ் குழந்தைகள் ஆகட்டும், ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் சேர்ந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆகட்டும், இப்ப இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு குழப்பம் வரும். சோ அந்த ஏஜ்ல வந்து ஒரு மூணு பாத்ரூம் வந்து பள்ளியில இருக்கும்போது ஆண் பெண் மூன்றாவது இந்த திருநங்கையோ திருநம்பியோ இல்ல இன்டர்செக்ஸோ பயன்படுத்திக்கிற மாதிரியான ஒரு பாத்ரூம் இருந்தா அந்த இடத்துல அவங்களுக்கு எது தேவைன்றதை அவங்க தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு வந்து நம்ம பள்ளி படிக்கும் போது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. அதனால இந்த ரெண்டு கோரிக்கைகள் நான் வந்து முதல் இரண்டு கோரிக்கைகளா வச்சிருந்தேன். மூணாவது கோரிக்கை அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா LGBTQ+ன்னு தான் நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே தெரியும். LGBTIQA தான் அதனுடைய முழுமையான ஆக்கம். அதை பத்தி நான் சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுடைய வாழ்வு அடங்கி இருக்கு. ஸோ அதனால LGBTIQA வந்து நம்ம முன்னிலைப்படுத்தணும், இங்க எல்லாருக்குமே அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் மூணாவது கோரிக்கையா வந்து அதை முன்வைத்திருந்தேன். நாலாவது கோரிக்கை அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து இன்றைய காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள், இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. சில பேர் ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் சேர்ந்து பிறந்த குழந்தைகளா இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு தருணத்துல சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும். வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆணா உணர்ந்தா ஆணாவோ பெண்ணா உணர்ந்தா பெண்ணாவோ தங்களை மாத்திக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும். அப்ப அவங்களுக்கு வந்து பண பிரச்சனை வந்து இருக்கிறதுனாலதான் நிறைய பேரால இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ காப்பீடு திட்டம் மூலமா வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி, இப்போ திருநங்கையா இருக்கிறவங்க அறுவை சிகிச்சை செய்து கொள்ளணும் அப்படின்னாலும் நிறைய பேரால அறுவை சிகிச்சை செய்ய முடியாம இருக்காங்க. ஸோ அது காப்பீடு திட்டம் மூலமா நம்ம வந்து அதை கொண்டு வந்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான்காவது கோரிக்கையா வச்சிருந்தேன். ஐந்தாவது கோரிக்கை அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல் ஏற்பட்டாலோ இல்ல பாலியல் ரீதியான கொடுமைகள் ஏற்பட்டாலோ அந்த பெண் போய் ஒரு காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணும்போதோ அரசுகிட்ட முறையிட்டாலோ எடுக்கக்கூடிய நடவடிக்கை வந்து LGBTIQA ல இருக்கிறவங்க பாதிப்படையும் போது அதுக்கான முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுறது இல்லை. இது கண்டிப்பா யாரும் மறுக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். நான் இது வந்து ஒரு குறையா முன்வைக்கல, கண்டிப்பா இது மாறணும் அப்படின்றதுக்காக தான் இதை முன்வைக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அதே இம்பார்ட்டன்ஸ் இப்போ ஒரு LGBTIQA இருக்கிறவங்களுக்கும் பாலியல் ரீதியான துன்புறுத்தலோ கொடுமையோ ஏற்பட்டால், ஒரு பெண்ணுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுமை ஏற்படும் போது கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், சட்டம் அதே சட்டம் எல்லோருக்கும் சமமா வந்து ஆண் பெண் திருநங்கை திருநம்பி எல்லாருக்குமே அந்த சட்டம் சமமா செயல்படணும் அப்படின்றதுக்காக ஐந்தாவது கோரிக்கையா முன்வைத்திருந்தேன். ஆறாவது ரொம்ப முக்கியமான கோரிக்கையா நான் நினைக்கிறது, இதை எத்தனை பேர் ஏத்துக்குவாங்கன்னு தெரியாது, அதாவது நம்ம மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அமரர் கலைஞர் ஐயா வந்து திருநங்கைகளை வந்து மூன்றாம் பாலினம் அப்படின்னு அறிவிச்சு அவங்களுக்கு திருநங்கைன்னு அழகா ஒரு பேர் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. வேலை படிப்பு மருத்துவம் போன்ற நிறைய வசதிகள் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்டர்செக்ஸை வந்து இன்றைய முதலமைச்சர் நம்ம MK ஸ்டாலின் அவர்கள் வந்து நான்காம் பாலினமா அறிவிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன் நான்காம் பாலினமா அறிவிக்கணும்னா, இப்போ ஒரு ஒரு திருநங்கை வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு ஆண் ஆனா வந்து உணர்வு ரீதியா தன்னை பெண்ணா உணர்ந்து அதே சமயத்துல வந்து அவங்க வந்து அறுவை சிகிச்சை செய்து கொண்டு தங்களுக்கு முழுமையா பெண்ணா மாத்திக்கிறாங்க. ஆனா இன்டர்செக்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்ப ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் சேர்ந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு ஆணுடைய முழுமையான விஷயங்களும் உணர்வுகளும் தெரியும், வழிகளும் தெரியும், பெண்ணுடைய உணர்வுகளும் வழிகளும் தெரியும். இப்ப இந்த மாதிரி உள்ளுறுப்பு கொண்டு பிறக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெண்ணுடைய கஷ்டமும் தெரியும். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா செமனும் அவுட் ஆச்சு, பிளீடிங்கும் வந்தது. அப்ப இரண்டு ஒரு மனிதர்களுடைய உணர்வுகளையும் என்னால புரிஞ்சுக்க முடியும், இரண்டு பேருடைய கஷ்டங்களையும் என்னால இது பண்ண முடியும். ஸோ அவங்க உணர்வு ரீதியா அவங்கள உணர்ந்து அவங்க திருநங்கையா மாறும்போது அவங்களுக்கு மூன்றாம் பாலினம் கொடுக்கும்போது உணர்வு ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நாங்க வந்து ஆணுடைய தன்மையும் எங்களால புரிஞ்சுக்க முடியும், பெண்ணோட தன்மையும் எங்களால புரிஞ்சுக்க முடியும்னும் போது இது நான்காம் பாலினமா அறிவிக்கிறதுல எந்த ஒரு தவறும் இருக்காதுன்னு இருக்கு. அதே சமயத்துல இப்படி நான்காம் பாலினமா அறிவிக்கும் போது பாத்தீங்கன்னா அரசு கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும், மருத்துவம் ஆகட்டும் கல்வி ஆகட்டும் வேலை ஆகட்டும் இப்படி எல்லா விஷயங்களும் இன்டர்செக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும். ரெண்டாவது நிறைய இன்டர்செக்ஸ் பீப்புள் வந்து வெளியில வரமாட்டுறாங்க. ஸோ எதனாலனா குடும்ப சூழ்நிலை பாலியல் ரீதியான துன்புறுத்தல் பயம் இதனால வெளியில வரமாட்டாங்க. ஸோ திருநங்கைகள் வெளியில வந்ததாலதான் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சது. ஸோ இதன் மூலமா நான் வைக்கிற விஷயம் என்னன்னா, எல்லா இன்டர்செக்ஸ் பீப்புளும் வெளியில வரணும். கண்டிப்பா எல்லோருமே சேர்ந்து நம்ம இந்த கோரிக்கைகளை முன்வைத்து கொண்டு போனா கண்டிப்பா நமக்கு வந்து கண்டிப்பா இப்படி ஒரு நல்ல திருநங்கைகளுக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு அங்கீகாரம் இன்டர்செக்ஸ் பீப்புளுக்கும் கிடைக்கும்.
இன்னொரு நல்ல விஷயத்தை இங்க முன்வைக்க நான் விரும்புறேன். மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை சந்திப்பதற்காக நான் வந்து அவரோட பிஏ கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டப்ப நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நான் கோரிக்கை வைக்க போறேன் அப்படின்னப்ப ரொம்ப அழகா வந்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நீங்க வாங்க அப்படின்னு சொன்னதோட மட்டுமல்லாம அவர் காலையில 8 மணிக்கு, ஒரு மாதம் முன்னாடியே 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. பட் பாத்தீங்கன்னா எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னால காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு என்னால வந்து போக முடியாது. அப்ப எதாச்சுமே நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து ஒரு காலையில ஒரு 10 மணி அந்த மாதிரினா என்னால சந்திக்க முடியும், காலையில 8 மணிக்குனா என்னால சந்திக்க முடியாதுன்னு போது நேத்து திடீர்னு வந்து காலையில 10 மணிக்கு செக்ரட்டரியேட்டுக்கு வாங்க, நீங்க உங்க கோரிக்கை மனு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் போனப்ப எனக்கு கொஞ்சம் நடக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஏன்னா வெளியில இருந்து உள்ளார வந்து ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியதா இருந்தது. என்ன சொல்றது, நிறைய நான் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் பார்த்திருக்கேன், என்னோட 20 வருஷம் தொகுப்பாளர்கள்ல நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். ஆனா இது வந்து ஒரு பெருமைக்காகலாம் நான் சொல்லல, அவ்வளோ வந்து என்ன சொல்றது, அவ்வளோ அன்பா வந்து பார்த்துக்கிட்டாங்க. கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறது ஆகட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அங்க என்ன நடந்ததுன்னா இந்த விஷயம் வந்து அங்க முதல் முக்கியத்துவம் யாருக்குன்னா ஒரு மாற்றுத்திறனாளி வந்திருந்தாரு. அவர் வந்த உடனே முதல்ல வந்து மாற்றுத்திறனாளியை கூப்பிட்டாங்க, நிறைய காவல்துறை அதிகாரிகள் நின்றுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அங்க பாருங்க முக்கியத்துவம் யாருக்கு கொடுத்தாங்கன்னா முதல்ல வந்து மாற்றுத்திறனாளிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஹெல்த் ரீதியா பாதிக்கப்பட்டிருந்தனால என்ன உள்ளார அழைச்சாங்க, அப்புறம் மனு கொடுத்த மக்கள், அதுக்கப்புறமா தான் வந்து காவல்துறை அதிகாரிகளும் மற்றவர்களையும் வந்து உள்ளார கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி இப்படி இதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் உள்ளார போன உடனே அவர் வந்து என்கிட்ட வந்து என்னோட மனுவை வாங்கி படிச்சு பார்த்ததோடு மட்டுமல்லாம என்ன கோரிக்கைகள் அப்படின்னும் போது நான் முதல் 3 கோரிக்கையை சொல்லும் போதே அவர் சொன்னாரு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்ல கோரிக்கை இது, பள்ளியில வந்து நீங்க பாலினம் சம்பந்தமான வகுப்புகள் அப்புறம் வந்து கழிவறைகள் பத்தி சொன்னோன்னே அவர் சொன்னாரு, ரொம்ப நல்ல விஷயம், கண்டிப்பா நான் வந்து இதை வந்து நான் பாக்குறேன், நான் பார்த்து இது என்ன செய்ய முடியுமோ செய்யறேன் அப்படின்னாரு. அது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாகவும் இருந்தது. கண்டிப்பா இது இந்த மனுவுக்கான ஒரு நல்ல இது கிடைக்கும் அப்படின்ற தீர்வு கிடைக்கும், அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் அப்படின்ற நம்பிக்கையோட நானும் என்னை போன்ற இருக்கக்கூடிய இன்டர்செக்ஸ் பாலினத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த நக்கீரனுக்கு ரொம்ப நன்றி. எல்லோருமே நிராகரிக்கும் போது, எல்லா மீடியாக்களுமே நிராகரிக்கும் போது, நான் என்னைக்கு என்னை வெளிப்படுத்தினோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா தருணத்திலுமே என் கூட எனக்கு சப்போர்ட்டா இருந்து எல்லா விஷயங்களையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து நக்கீரன் மட்டும்தான். என்றென்றும் நக்கீரனுக்கும் நக்கீரன் குழுமத்திற்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஒரு நல்ல தருணத்தையும் நல்ல விஷயங்களும் பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு அளித்த எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.